ஃப்ரெண்ட்ஸ், ஐட்டாலிக் ஹைடெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காம பார்க்குறக்கு பெல் ஐக்கன் கிளிக்கவும் கிளிக் பண்ணவும். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ ஒன்று பேசுகிற வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் பிளேடட் வாஸு. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, முதல்ல வந்து கெமிக்கல் ஃபேக்ட்ரி அந்த மாதிரி ஃபேக்ட்ரியில் அதிகப்படியான ஹீட்டை வந்து தாங்கக்கூடிய ஓஸை வந்து இந்த எஸ்எஸ் பிளேடட் ஓஸ் பயன்படுத்துகிறாங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ட்ரைக்ளவர்னு சொல்லுவாங்க. ட்ரைக்ளவர் வந்து நம்ம பிளான்ஜ் போட்டு டைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 போல்ட்டு நட்டு போட்டு டைட் பண்ணுறதுக்கு டைம் வந்து அதிகப்படியாக எடுத்துக்கும். பட் இந்த மாதிரி கிளவர் யூஸ் பண்ணும்போது நம்ம ரிமூவ் பண்ணுறது பாருங்கள். ஒன்று சாம்பிள் காட்டுறேன் நான். இது உள்ளே பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, உள்ளே அந்த மாதிரி ஓஸ் மேலே இந்த பிரைடட் வந்து ஃபிட் பண்ணுவாங்க. அதிகப்படியான ஹீட் அப்சர்வ் பண்ணுறதுக்காக தாங்கக்கூடியதுக்காகவும் கெமிக்கல் ஃபேக்டரியில் இதை பயன்படுத்துகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மீட்டர் லென்த் இருக்குது. இதுதான் ட்ரை கிளவர்ன்ற சொல்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா நாம் அந்த ஓஸோட ஃபிட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து தனியாக உங்களுக்கு சாம்பிள் காட்டுறோம். ஈஸியாக வந்து நாம் டைட்டு சீக்கிரமாக உங்களுக்கு லாக் ஆகிறதுக்கும் ஃபுல் டைட் ஆகிறதுக்கும் ரிமூவ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரை கிளவர் ரெண்டு பெருள் இருக்கும், ஒரு வாஷர்னு சொல்கிறது பதில் என்ன சொல்கிறது, அது ஓரிங்கு இருக்கும். லீக்காக இருக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது புரிஞ்சிருக்கும், அதிகப்படியான ஹீட்டை அப்சர்வ் பண்ணதை தாங்கக்கூடியதுக்காக இந்த எஸ்எஸ் பிளேடட் ஓஸை நம்ம பயன்படுத்துகிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.